எல்லாருக்கும் வணக்கம். இந்த தென்னமரத்தை பற்றி நிறைய பேர் வந்து பதிவுகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு அப்துல்ஜி சொன்னார். சில ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி வச்சார். முன்னாடியே நம்ம குரூப்பில் ஒருத்தருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது என்ன அப்படின்னாக்கா, மெதுவில் தென்னமரத்தில் வந்து அந்த பாலை விடறது, அதில் வந்து சின்ன சின்ன இந்த குறும்பைன்னு சொல்லுவாங்க, அது வந்து எல்லாம் கொட்டி போயிடுது, தேங்காயோடைய காய்ப்பு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேல் பக்கம் படத்தை மட்டும் போட்டுட்டு கீழ்ப்பக்கம் பூமி எப்படி இருக்குன்னு நமக்கு அதையும் நம்ம ஸ்டடி பண்ணால் தான் அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியும். பொதுவாக தென்னை மரத்தில் என்ன மாதிரி பண்ணணும், வீட்டில் வச்சுக்கிருந்தா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த தென்னை மரம் அப்படிங்கிறது வீட்டில் நம்ம வச்சோம்னா காம்பவுண்ட் வாலை ஒட்டியும் வைக்கக்கூடாது, வீட்டை ஒட்டியும் வைக்கக்கூடாது. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட இடத்துல வைக்கணும். அட்லீஸ்ட் காம்பவுண்ட்லேருந்து ஒரு 10 அடி, அட்லீஸ்ட் ஒரு 8 அடி கேப்பில் இருக்கணும். வீட்டில் இருந்தும் ஒரு 10 அடி தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வேர்கள் வந்து பரவி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணாமல் இருக்கும். பெரிய பெரிய மரங்கள்னு பார்த்தீங்கனாலே பெரிய மாமரம், நெல்லி, பெரிய நெல்லி மரம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த நாகப்பழமரம், இதெல்லாம் வந்து வேர், வேப்ப மரம், இதெல்லாம் வந்து வேர் வந்து நல்லாவே வந்து நிறைய தூரத்துக்கு போகும் பரவி. அப்போ இந்த பில்டிங்லாம் இருக்கும்பொழுது வந்து உடனே எந்த விதமான பாதிப்பு வராது, லாங் ரன்ல வந்து கட்டடத்தில் வந்து விரிசல்கள் வர தொடங்கும், ஃப்ளோரிங்கில் விரிசல் வர தொடங்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தென்னை மரத்தை ஒட்டியும் அந்த போர் வெல், நம்ம வந்து போர் போட்டிருந்தோம்னாக்க அந்த சமயத்தில் அந்த போருடைய அந்த குழாய் இருக்கு இல்லையா, பைப் போடுறாங்க இல்லையா, அதையே தொலைச்சிட்டு உள்ளே போயிட்டு போரை வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் கூட பண்ணிடும். இது வந்து சென்னையில் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து தென்னை மரத்தை வைக்கணும். இதில் தென்னை மரம் வந்து கீழ்ப்பாகம் தரபாகம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்வேறு காரணங்களில் சிமெண்ட்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஒருத்துக்கு சும்மா 1 அடி கேப்பு மட்டும் விட்டுட்டுலாம் பண்ணக்கூடாது. தென்னை மரத்துலேருந்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி விட்டத்துக்கு நல்ல அகலமான முறையில் ஒரு சர்க்கிளில் வந்து குழி மாதிரி எடுத்து அதில் வந்து ஆற்று மணல், நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, இப்போ கிடைக்குது ஆற்று மணல். ஆற்று மணலே கிடைக்கல அப்படின்னால இந்த செம்மண், மாட்டு பசுஞ்சாணம் வந்து நல்ல காய்ந்த சாணம், அப்புறம் ஒரு 2 கிலோ காய்ந்த உப்பு, கல் உப்பு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து மரத்தை சுற்றி போடணும். நம்ம வந்து மரம் வந்து நார்மலாக பார்த்தீங்கனாக்கா இந்த சின்ன சின்ன இந்த DT XT-லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் காய்க்கும், 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவாங்க. அதோடய காய்ப்புங்கிறது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க 30 வருஷம் காய்க்கும், 40 வருஷம் காய்க்கணும், அவ்வளோலாம் காய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அளவு தான் இருக்கும். அது இப்போ வந்து நம்ம மனுஷ வாழ்க்கையே ரொம்ப கம்மி தான், இவ்வளோ காய்ச்சாலே போதும் அப்படின்ட்டு அப்படி வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் வந்து ஒரு நல்ல மரம் அப்படின்னு நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சிங்கனாக்கா அது காய்ப்பு வரத்துக்கு 5-7 வருஷம் ஆகும். அந்த மாதிரி வந்து காய்க்கும் பொழுது தான் வந்து காய்கள் வந்து நல்லா கிடைக்கும். அது 5-7 வருஷம் வளர்ந்து போயிட்டே இருக்கேன், நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வெயிலுக்கும் மழைக்கும் காஞ்சி மழையில் வர தண்ணியை மட்டும் போதும்னு இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்காது, நமக்கு நல்ல ஈல்டு வராது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 5 அடி விட்டம் வந்து நம்ம சர்க்கிள் போட்டு இந்த மண்ணு கலவை போடுறது, சாண உரம் போடுறது, இந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கிறது வந்து 1 in 3 months, அட்லீஸ்ட் 3 times இன் இயர் நம்ம பண்ணணும். அது பண்ணும்பொழுது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் January 1st week வைக்கிறீங்கனாக்கா January, February, March அப்போ என்ன பண்ணணும்னா April 1st week வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே வந்து அக்னி நட்சத்திரம், அப்போ எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நம்ம வந்து மே ஜூனில் விட்டுடணும் கம்ப்ளீட்டாக, அப்புறம் திருப்பி ஜூலை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த September end, October 1st வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கணும். பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த வந்து அந்த மரம் வந்து அதுக்கான சத்தெல்லாம் வந்து நம்ம பூமியிலேருந்து கிரகிச்சுட்டு நல்லா வளர்ந்து மட்டைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த குறும்பை வச்சு பிடிக்கும்போது நல்ல ஹெல்த்தியான பாலை விடும், அந்த காய்களும் வந்து கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து பாலை வைக்க தொடங்கிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சாலே என்ன பண்ணணும்னா, அந்த தென்னை மரம் ஏறுறவங்கள இந்த மரம் தான் காய்க்கலையே, இதுக்கு எதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய பேர் வந்து இப்போ தென்னை மரம் வைக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அடுத்த வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தேங்காய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் தென்னை மரத்துலேருந்து விழற குப்பையோ அந்த மட்டைகளோ விழறது வந்து அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் வந்து தேங்காய்கள் காணா போயிடும், தேங்காய்கள் பறிக்கப்படும், இல்லைன்னா விழற தேங்காய் எடுக்கப்படும். இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே மக்களோட மனோபாவம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது, எதுவும் பின்னாடி வரக்கூடிய யாரும் பறிக்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அட்லீஸ்ட் வந்து 1 இயர் வந்து இந்த மரம் ஓரளவு ஒரு 10 அடி லெவலுக்கு போன அப்புறமா
நம்ம வந்து ஒன்ஸ் அண்ட் 6 மந்த்ஸ் அந்த தென்னை மரம் ஏறக்கூடிய ஆள்களை கூப்பிட்டு, ஏன்னா அந்த மாதிரி மரம் ஏறக்கூடிய ஆள்களும் இப்போ ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு அது மேலே ஏறி அந்த ஒரு ஒரு மட்டையும் வந்து அவங்க கொஞ்சம் ஆட்டி அசக்கி காற்று நல்லா போகிற மாதிரி மரத்துக்கு வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு அதில் வந்து ஒரு ஃபனல் மாதிரி வந்து நெட்டு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து கிழித்து கட் பண்ணி கீழே போட்டுருவாங்க. அப்புறம் இந்த பாலை விடுறதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேயே வரக்கூடிய காற்றுல வரக்கூடிய குப்பை குப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் க்ளீன் பண்ணிங்கனாக்கா எப்படியும் ஒரு 4 கிலோ 5 கிலோ வேண்டாத வேஸ்ட் எல்லாம் கீழே விழும். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டைகள் எல்லாம் வெட்டி கீழே போட்டு அது இந்த இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களாம் அதை எடுத்து வந்து நம்ம வீடு வெளியில் இப்போ இருக்கிற துடப்பம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க வில்லேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மட்டையெல்லாம் அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சு அடுப்பெருக்கி சுடு தண்ணி போட அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கு ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து பாலை எடுக்கிற வரைக்கும் 5 வருஷம் வரைக்கும் வந்துனா ஒரு 3-4 வருஷம் வந்தாலே மரம் வந்து நல்ல உயரமாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி கிடகடன்னு மேலே போயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th இயருக்கு அப்புறம் நல்ல மரம் வளரும் பொழுது மரமேரியை கூப்பிட்டு மரத்தை ஏற வச்சு இந்த மாதிரி இந்த கேப் எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து மரத்தை வந்து லூசன் பண்ணி அந்த மட்டையெல்லாம் உள்ளே காற்று போகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க கல் உப்பு ஒரு 2 கிலோ ஒரு 100 கிராம் வந்து மஞ்சள் தூள் இதை வாங்கி வந்து அவங்கள அந்த ஒரு ஒரு மட்டை கேப்லேயும் போட சொல்லணும். அது நடுவில் இருக்கிறது குருத்துன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து குருத்து பூச்சி தாக்குதல் வரலாம், அந்த தென்னமரத்துலேயே வரக்கூடிய ஒரு வண்டு தாக்குதல் வரலாம். இதெல்லாம் இந்த கல் உப்பும் இந்த மஞ்சளும் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து பூச்சிகள் வராமல் வந்து தேரன்னு சொல்லுவாங்க மரத்தில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் வந்து அது பாதுகாக்கப்படும். எப்படி நமக்கு வந்து சமையலுக்கு வந்து ஒரு மஞ்சள் வந்து கிருமி நாசினியாக உபயோகப்படுதோ அதே மாதிரி அந்த மரத்துக்கும் வந்து செடி கொடிகளுக்கு எப்படி நம்ம மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றுறோமோ அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் வந்து அந்த மஞ்சளும் அந்த உப்பும் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல சேஃப் கார்ட் பண்ணுது அந்த மரத்துக்கு பெரிய விதமான தாக்குதல் வராமல். இதை வந்து கரெக்டாக பண்ணணும். பாலை வைக்க தொடங்கிடுச்சுனாலும் நமக்கு தெரியும் அந்த தென்னை மரம் ஏறவனே சொல்லிடுவாங்க இன்னும் 2 மாதத்தில் பாலை விட்டுடும், 3 மாதத்தில் பாலை விட்டுடும்னு அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே ஒன்ஸ்ன் வந்து இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸோ இல்லை ஒன்ஸ் இன் 4 மந்த்ஸோ அந்த பூமியை நல்லா கொத்தி விட்டு இந்த மண்ணை கொஞ்சம் கலப்பி விட்டு வேற கொஞ்சம் மண் போட்டு இந்த சாண உரம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் காய்ப்பு திறன் நல்லா இருக்கும். கீழே இருக்கிற பூமியும் நம்ம வளப்படுத்தணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி பண்ணணும். மேலேயும் வந்து அந்த மரமேற ஆளுங்களை கூப்பிட்டு அந்த மட்டையெல்லாம் நல்லா காற்று போகிற மாதிரி விளக்கி விட சொல்லி அதுக்கப்புறம் இந்த உப்பையும் மஞ்சளையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ரெகுலராக நடந்தால் தான் அந்த பாலை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்ல லெங்தி பாலை பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி உயரத்துக்கு கூட வந்து பாலை வரும். ஒரு ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 40 காய் 50 காய் வந்து வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈல்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இந்த ஸ்ட்ரெங்தனிங் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க வரக்கூடிய செகண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல காய்ப்பு திறன் இருக்கும். மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பம்பரம் மாதிரி அப்படியே வந்து கொலை கொலையாக ஒரு கண்டிப்பாக ஒரு 4-5 கொலை நிற்கும். ஒரு கொலையில் ஒரு குறைஞ்சது 100 காய்னா கூட 4 கொலையில் பார்த்தீங்கன்னா 400 காய் இல்லை ஒரு 75 காயான ஒரு கொலைக்கு வரும். ஒரு தடவை ஒரு மரத்தில் காய் பறிச்சோன்னா 300 காய் தேர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான மரம். இது கண்டிப்பாக இது கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணினா தான் கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து குச்சி மாதிரி இருக்குது அந்த வந்து பாலையில் வந்து காய் நிற்கலை குறும்பையெல்லாம் கொட்டி போச்சு இந்த மாதிரி இருந்ததுனாக்கா நிறைய நோய் தாக்குதல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நம்ம அது வராமல் பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டே வரணும். இது வரைக்கும் பண்ணலைன்னா இனிமேல் பண்ண தொடங்கணும். பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் வந்து அந்த தென்னை மர ஓலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓட்ட 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 ஓட்டையாக இருக்கும், அதுவும் ஒரு விதமான பூச்சி தாக்குதல் தான். அப்புறம் வந்து இந்த மரம் ஏறுறவங்க என்ன பண்ணுவாங்க, நானே வந்து மருந்து வச்சுருக்கேன், நானே வச்சிடுறேன், ஒரு மரத்துக்கு 500 ரூபா கொடுங்க 600 ரூபா கொடுங்கம்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த சும்மா குப்பையும் வேப்ப முன்னாக்கியும் வந்து கலந்து கருப்பு மண்ணையும் கலந்து எடுத்துகிட்டு வந்து இதுதான் ஸ்பெஷல் மருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டுனா எறும்பு பொடியை நிறைய சேர்த்து இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி வரவங்க கிட்ட அந்த மாதிரி மருந்து வைக்கிற வேலையை செய்ய வேண்டாம். இது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே போதும், பெரிய அளவில் வந்து இதுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு தேவையில்லை. சில நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்குன்னு சில கெமிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் சில மருந்து வச்சுருப்பாங்க, பொட்டாஷ் அது இதுன்னு, அந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம கொடுக்குற இந்த மண், இந்த கல் உப்பு, இந்த மாட்டு சாணம் இதுவே போதும். இதுவே வந்து பிரம்மாண்டமான ரிசல்ட் கொடுக்கும் ரெகுலராக பண்ணிட்டு வர பட்சத்தில்.
எப்படி ஒரு குழந்தைக்கு அது அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கணுமோ அந்த மாதிரி தென்னை மரத்துக்கும் கொடுத்தாதான் இதில் நமக்கு காய்ப்பு வரும். இந்த மாதிரி பாலையில் காய் இல்லை எல்லாம் கொட்டி போயிடுது அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஆளை வர சொல்லி அந்த அந்த மட்டைகளை எல்லாம் விளக்கி விட்டு அது வேண்டாத குப்பைகள் எல்லாம் கீழே கலைஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் அந்த கல் உப்பும் மஞ்சளும் வச்சு கீழேயும் இந்த மாதிரி மண்ணை நல்லா கொத்தி விட்டு இந்த மாதிரி இந்த ஆற்று மணல் கலவை, அதுக்கப்புறம் செம்மண் இருந்தால் செம்மண் கொஞ்சம் கலந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நல்ல காய்ஞ்ச மாட்டு சாண உரம், அப்புறம் வந்து கல் உப்பு இதெல்லாம் வச்சுட்டு ரெகுலராக பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றணும். சும்மா 2 பக்கெட்டு 3 பக்கெட்லாம் பத்தாது, குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி வந்து ஒரு மரத்துக்கு வேணும். அது வந்து ஒரு சும்மா பூமி நனைஞ்சா போதுன்ற மாதிரி விடக்கூடாது, ஹோஸ் இருந்தால் நல்லா போட்டு பூமி நல்லா நனைஞ்சி உள்ளே போகிற வரைக்கும் விட்டுடணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 25 பக்கெட் கூட தேவைப்படலாம். சாரி, நான் சொல்கிறது வந்து மினிமம் வந்து ஒரு 200 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி வந்து விட்டுட்டுருக்கணும், கண்டினியூஸாக வந்து விடணும். இந்த உரம் வச்ச அன்னைக்கு தண்ணி விட வேண்டாம், அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியே வந்து இந்த அளவுக்கு நல்ல பூமி நல்லா நனையிற அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிட்டே இருந்தோம்னால மரத்துலேயே நமக்கு சேஞ்சஸ் தெரியும், நிறைய புது மட்டைகள் வர தொடங்கும், புதிய பாலைகள் வைக்க தொடங்கும், காய்ப்பு நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிடணும், இதுதான் பார்க்கணும். இது இல்லாமல் வந்து பெரிய இதில் மெயினாக வரக்கூடிய வியாதின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வண்டு தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓலையெல்லாம் புள்ளி புள்ளியாக போகிறது, அதுக்கப்புறம் இந்த மஞ்சளும் உப்பும் மேலே ரெகுலராக வச்சுட்டு வந்தாலே இதெல்லாம் 90% வந்து தடுக்கப்படும். அது சீசனல் டிசீஸ்னு சிலது வரும், அந்த படையப்பா நோயின் கூட கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது, அதெல்லாம் காயெல்லாம் சிறுத்து போகிறது, காயிலெல்லாம் ஒரு மாதிரி படப்படையாக வர மாதிரி, அது வந்து அந்த ஊரில் அந்த வியாதி வந்ததுன்னா எல்லா மரத்துக்குமே வந்துடும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரும்போது அந்த காயை வந்து அந்த வர ஈல்டை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது தான், நம்ம அதை எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை நம்ம ஃபீல் பண்ணால் விட்டுடலாம். அந்த மாதிரி வந்து ஊர் ஃபுல்லாக வியாதி வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி நம்ம ரெகுலராக வீட்டில் வச்சு வளர்க்குற மரத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாலே நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இல்லை, இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட இனிமேல் பண்ண தொடங்கணும். தோராயமாக ஒரு மரத்துக்கு நம்ம ஒரு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மரம் ஏறுறதுக்கு என்ன காசு, ஏரியாவை பொறுத்து அது மாறுபடும், பட் பூமியில் இந்த மண் அதெல்லாம் கலந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 rupees பர் மரத்துக்கு நம்ம செலவு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணினாதான் நமக்கு வந்து நல்ல காய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லாரும் பண்ண தொடங்குங்க, நிச்சயமாக நல்ல ஈல்டு வரும், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இது வந்து அனுபவத்தில் தான் வரும், அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து கரெக்டாக கணக்கு வச்சுப்பாங்க, பொங்கலும் போது வச்சது, வருஷப்பிறப்பும் போது வைக்கிறது, அப்புறம் பிள்ளையார் சத்தியும் போது வைக்கிறது, தீபாவளிக்கு தீபம் போது வைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுட்ருப்பாங்க. அதுபடியே ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாலே போதும், நல்லாவே காய்ப்பு இருக்கும், நல்ல பிரமாதமாக இருக்கும். கூடிய மறுக்கும் பக்கத்தில் வேறு சின்ன சின்ன மரங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்ல நல்ல விஷயம், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மரத்துக்கு தேவையான சத்து ஃபுல்லாக இதால் உறிஞ்சப்பட்டு நமக்கு பலன் கிடைக்கும். பக்கத்து பக்கத்தில் ஒட்டி மரம் வச்சிங்கனாக்க இந்த சத்து எல்லாத்துக்கும் வந்து பகிரப்படும் பொழுது நமக்கு தென்னை மரத்துக்கு தேவையான சத்து வந்து ஃபுல்லாக அதுக்கு எடுத்துக்க முடியாது, அப்போ வந்து காய்ப்பு திறன் குறையும், காயோட சைஸும் குறையும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்ல குவாலிட்டி கோகோனட்ஸ், நல்ல பெரிய திடமான